என்னோட மந்திரமும் தந்திரமும் தனியா இருக்கும். ஏன்னா நான் தான் சூனியக்காரி ஜடாக்கா. வணக்கம் சூனியக்காரி. என்னால இத நம்பவே முடியல. ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சவரு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காரு. என்ன, என்ன கைது பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் எப்படி உங்களை கைது பண்ண முடியும்? என்னதான் பதவியில இருந்து எடுத்துட்டாங்களே. அப்படி என்ன ஆச்சு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜா ஜெய்சிங்க சந்திச்சேன். அப்போ நான் ஒரு இளைஞனா இருந்தேன். ராஜாவும் அவரோட சேவகனா என்ன ஆக்கிக்கிட்டாரு. 20 வருஷமா நான் ராஜாவுக்கு சேவைகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நடந்தேன். ஒரு சமயம் அவருக்காக நான் என்னோட உயிரையே பணயம் வச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ மாளிகையில ஒரு தாக்குதல் நடந்துச்சு. நான் என்னோட உயிரை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம ராஜகுமாரி ஊர்வசியோட உயிரை காப்பாத்தினேன். அப்ப ராஜா சொன்னாரு, நீ உன்னுடைய உயிரை பணைய வச்சு என்னுடைய மகளை காப்பாத்திட்ட. உன்னை விட நல்ல வரன் கிடைக்காது. நீ தான் ராஜகுமாரி ஊர்வசிய கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், அன்னையில இருந்து நான் ராஜகுமாரி ஊர்வசிய கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற கனவுலயே வாழ்ந்துட்டு வந்தேன். எங்க திரும்பினாலும் ராஜகுமாரி தான் என் கண்ணில் பட்டாங்க. அவங்களோட சிரிப்பு, அவங்களோட அழகு முகம், நான் அவங்கள மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னாச்சுன்னா, ஒரு நாள் ராஜகுமாரி தன்னோட சித்தியை பார்க்கறதுக்காக ஒரு ஊருக்கு போனாங்க. அங்கே அவங்க ரொம்ப அழகான தைரியமான ராஜகுமாரனை சந்திச்சாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ராஜா ஜெய்சிங்கும் அவங்களோட கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாரு. அப்ப என்னோட கதி? அப்போ அவர் எனக்கு பண்ண சத்தியம் என்னாச்சு? நான் ராஜகுமாரிய காதலிக்கிறேன். நான் எப்படியாவது அவங்கள அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன். நீ உன்னோட காதல்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற, ஆனா உன்கிட்ட சேனையே இல்லையப்பா. அதனாலதான் நான் உதவி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்களால மட்டும்தான் என் காதல சேர்த்து வைக்க முடியும். அதே மாதிரி எனக்கு ஒரு ராஜ்யத்தையும் உங்களால பெற்றுத்தர முடியும். நான் உனக்கு வழியதான் காட்டுவேன், ஆனா நீ தான் உன்னோட வேலையை பாத்துக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் அப்படியே செய்யறேன். இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனீனா ஒரு பெரிய காடு வரும். அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல ஒரு குகை இருக்கு. உனக்கு உண்மையான சேவகனை கூட்டிக்கிட்டு நீ அங்க போகணும். அந்த குகையில ஒரு மாய கண்ணாடி இருக்கு. நீ உன்னோட சேவகனை அந்த மந்திர கண்ணாடி முன்னாடி நிக்க வைக்கணும். நிக்க வச்ச உடனே உனக்கு ஒரு சேனை கிடைக்கும். சேனைய வச்சுக்கிட்டு நீ போராடி ராஜகுமாரிய வென்றுடு. அதுக்கப்புறம் சந்தோஷமா இரு. எனக்கு நம்பிக்கையான சேவகர்கள் யாருமே இல்ல. அதனால நானே மலை ஏறி குகைக்குள்ள போக போறேன். அட, இது உண்மையாவே ரொம்ப விசாலமான இடமா இருக்கு. நல்ல வேலையா குகைய தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அந்த மாய கண்ணாடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ போராட போறேன். ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். இல்ல, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நான் தான் ராஜகுமாரி ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்ல, நான் தான் ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்ல, முட்டாள் சேவகன், ஒரு நம்பிக்கையான சேவகனை அழைச்சிட்டு போன்னு சொன்னா இல்லையா? தப்பு பண்ணது இவன், அதனால தண்டனைய இவன் தான் அனுபவிச்சு ஆகணும். ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.